வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னா, பாத்ரூம் கன்சீல்டு ஒர்க்கு. நார்மலாக எவ்வளோ வைக்கிறோம், என்ன ஏது எல்லாமே பார்ப்போம். வாங்க போவோம். இந்த பாத்ரூமில் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து இவங்க வந்து இப்போ சென்ட்ரலாக ஷவர் வேணும்னு கேட்டதை விட்டு ஷவர் வந்து ஜன்னலுக்கு நேராக கொடுத்துருக்கோம். இப்படியே போட்டு நார்மல் டேப் வந்துடும். ஹாட் வாட்டர் லைனு, ஹாட் வாட்டர் லைனை அப்படியே ஏற்றி மேலே கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா ஹீட்டர் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே கொடுத்துடலாம். வெஸ்டர்ன் வருது, அதனால் இங்கே போட்டாச்சு. வெஸ்டர்னோட லைனை இப்படியே கொண்டு வந்து போட்டுருவோம். அடுத்த பாத்ரூம் போவோம். அடுத்த பாத்ரூமில் வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்குன்னு காட்டுறேன். அடுத்த பாத்ரூமில் எப்படி மார்க் பண்ணுறேன்னு காட்டுறோம். இதில் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண வச்சுக்கலாமாங்க. இப்போ நம்ம வந்து இந்த வந்து வெஸ்டர்ன் மட்டும் வருது. ஸோ தரையிலேருந்து 6 இன்ச் தூக்கி வச்சுருக்கோம். ஆனால் ஃபோட்டோ அப்போ வைக்கிறது 6 இன்ச். இந்த இடத்துல ஒரு டேப் ஒன்று வருது, நார்மல் டேப்பு. அது அங்கே வச்ச மாதிரி ஒரு வாஷ் மிஷின், இந்த இடத்துல ஒரு வாஷ் மிஷின் வைக்கிறோம். அடுத்தது இந்த இது ஒரு பாத்ரூம். இது வந்து முனிசிபாலிட்டி வாட்டருக்காக ஒரு லைன் கொடுத்துருக்கோம். முனிசிபாலிட்டி வாட்டர் வாங்க. அதே மாதிரி நார்மல் டேப்பு, ஷவருக்கு ஒரு லைன் கொடுத்தாச்சு. ஹீட்டரு, ஹீட்டரோட இன்புட் லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உடச்சு லைன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பைப் போட்டாச்சுன்னா இந்த பாத்ரூம் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன்
இந்த இடத்துல வந்து வாஷ்பேஷன் வருது. வாஷ்பேஷனுக்காக உடச்சிட்டு இருந்தாப்புல. இப்போ இப்படியே அடுத்த பாத்ரூம் மிஷின் போட்டிருக்காப்புல. இதெல்லாம் ஒரே புகை மூட்டமாக இருக்கு. இப்போ தான் மிஷின் போடணும், ஒரே புகையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் நிற்கிது. கம்ப்ளீட்டாக மிஷின் போட்டாச்சு. இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக மிஷின் போட்டாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நார்மல் வாட்டர் சொல்லி வந்தோன்னா அதுக்காக போட்டிருக்கோம். அப்படியே போட்டு அதை டைரெக்டாக உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். ஜாயின் பண்ணுறதும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து நம்ம இது வந்து வாஷிங் மிஷினுக்காக போட்டிருக்கோம். இந்த இடத்துல அடக்கமாக வரும்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக இப்போ வச்சுருக்கோம். அடுத்தது போகிறோம். சார் நிற்கிறாங்க, சார் சைக்கிளில் நிற்கிறாங்க. அடுத்தது இது வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக வரும்போது நம்மளால உடச்சி லைனில் உடச்சி உடச்சிக்கிட்டு இருக்கோம். உடச்சி முடிச்சதுக்கப்புறம் பைப் போடணும். பின்னாடி வந்து எலிவேஷனுக்காக மாற்றி நம்ம வேறு வேலையை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சைடு இந்த ரெண்டாவது பாத்ரூம்ல சாயிதான் உடைச்சிருக்கு. அந்த நம்ம உடச்சி கொண்டு வரணும். நம்ம இதில் வந்து நார்மல் டேப் தான் வைக்கிறோம். வால் மிக்சரோ அது மாதிரி எதுவுமே வைக்கலை. ஸோ அதனால் நம்ம இதே மாதிரி டைப்பில் உடச்சாச்சு. இப்போ அந்த சைடு காட்டியிருந்தேன்ல வாஷிங் மிஷினுக்கு உடைச்சது, அந்த லைனை அப்படியே கொண்டு வந்து இந்த வாட்டர் லைனோட ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணி இது வழியாக வெளில போயிடும். இப்போ வந்து இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே உடச்சி முடிச்சோம். இந்த வாஷிங் மிஷின் போகிற லைன் சொல்லியிருந்தேன்ல அது ஃபுல்லாகவே உடச்சாச்சு. அடுத்தது அந்த லைன் உடச்சிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. இதையும் உடச்சாச்சுன்னா அடுத்தது இது வந்து வாட்டர் லைனுக்காக மட்டும் உடைச்சிருக்கோம். அடுத்தது வேஸ்ட் லைனுக்காக கொண்டு போகணும். வேஸ்ட் லைனை உடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உடையல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு ஷவருக்கு மேலே தூக்கி விட்டுருக்கோம். இந்த சைடில் உடைச்சாச்சு. வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கும் லைன் உடைச்சிருக்கோம். அப்படி இந்த சைடு வந்தால் இந்த லைனையும் உடைச்சாச்சு. இது வந்து வெஸ்டர்னுக்கு போகிறதுக்கு 11 இன்ச் சென்டர் பண்ணி 10 இன்ச் சென்டர் பண்ணி இங்கே உடச்சி வச்சுருக்கோம். அடுத்தது இந்த சைடில் வேஸ்ட் வாட்டருக்காக விட்டுருக்கோம். ரெண்டுமே உடச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த பாத்ரூம். அடுத்தது பைப் போடுறது தான் பெண்டிங்.